அங்கே இந்த பிரச்சனை கவனிப்பாளைய குணங்கள் முழுங்கில்ல. அப்போ அதான் இல்லை பின்ன வேலைக்கு சேர்த்து விட்டவன். இது நாங்கள் வந்து 50 ரூபா உழைச்சாலும் எங்களை சொந்த தொழில், நாங்கள் வந்து எந்த நேரமும் பூட்டி போட்டு போகலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா சில பேர் வந்து இவருக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லிவிடும், சில பேர் வந்து காசு தராமல் போவினம் வேண்ட பொறுக்கோ. அனைத்து சந்தாதாரர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒருத்தரோட தொழில் அனுபவ பகிர்வை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் KKS வீதியில் இன்றைக்குமே பழமை மாறாது காட்சி அளிக்கிற கடை தான் சிறி அண்ணாவின் சின்ன கடை. பேரை கேட்டாலே ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இவருடைய கடை தொடர்பாகவும் 15 வருடத்துக்கு மேற்பட்ட இவருடைய தொழில் அனுபவம் தொடர்பாகவும் நம்ம கூட பகிர்ந்திருந்திருக்கிறார். அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருந்திருக்கிறார்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் உங்க? ஸ்ரீதரன், சண்முகன் ஸ்ரீதரன். சொந்த இடம்? சொந்த இடம் மசாவளான். இத்தனை வருஷமா ஐயா இந்த கடை வச்சுக்கிறீங்க? கடை தொழில் சேர்ந்து கடை நாங்கள் ஒரு 15 வருஷமா வச்சிருக்கிறோம். என்ன மாதிரி வேலை வந்து பழகினீங்களோ இல்லாட்டி? நாங்கள் வேலை பழகலங்க அனுபவத்தில் இருந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொழிலாளிகளை பழகலை இந்த வேலை. நாங்கள் பழகினது டயர் கடை வேலை தான் பழகினது. பழகி பேருந்து இந்த பிரச்சனை வந்தது பிறகு நாங்கள் பேருந்துட்டு அந்த அதில் நான் கலகு போனால் போல் அதை விட்டுட்டு போய் சைக்கிள் வேலை செய்கிறோம். சைக்கிள் வேலை செய்து அதில் இருந்து நாங்கள் இப்படி ஒவ்வொரு வேலையை அப்பளாகி இப்போ நாங்கள் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறோம். செய்து இப்போ ஒரு 15 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். யாரும் பிள்ளையண்டு சொன்னதண்டு இல்லை ஒரு தரம். இப்போ நல்ல மாதிரி தான் செய்து கொடுக்குறோம். முதல்ல எங்களை கம்பி குழுவி வக்கல் எடுக்கவே தெரியாது. என்ன கம்பி குழுவி வக்கல் எடுத்து வந்து கலட்டி கழுவி பூட்டி கொடுக்க இப்போ ஒரு கிழமை செல்லும். ஒரு சைக்கிள் களை போட்டு கொடுத்தா அது இப்படி ஒரு 2 வருஷத்தையே கரண்டி பண்ணி கொடுப்போம். 2 வருஷத்தையே கரண்டி பண்ணி கொடுப்போம். எந்த பிள்ளையும் வராது. அது சின்ன பிள்ளை வேறு மொழியா காற்றுகள் ஒட்டுகள் போகும் தானே முள்ளுகள் குத்தி அப்படி ஒட்டுகள் போகும். மற்றும்படி எங்கே நாங்கள் செய்து கொடுத்த அதில் ஒரு பிள்ளையண்டு ஒரு தரம் சொல்லலை. இதில் ஓட்டங்கள் வேறு பிரச்சனை? ஓ, ஓரளவு நாங்கள் பரவாயில்லை வேலை செய்து உழைப்பு வருது. குடும்பத்தில் வந்து நாங்கள் மனசி பிள்ளைகள் வீட்டுக்காரர். ஓ, பிள்ளைகள் படிக்கணும். ஓ, பிள்ளைகள் படிக்கணும். துறையை வச்சு தான் நீங்கள் அவையே நாங்கள் வழி நடத்தி கொள்கிறோம். ஓ, இப்போ என்னென்னு சொன்னால் தொழில் நீங்கள் செய்து கொண்டு போயிருக்குள்ள குறிப்பாக வந்து அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஓ, ஒரு அடிமட்டத்திலேருந்து எவ்வளவு பிரச்சனைகள் சவால்கள் எதிர்கொண்டீங்க? அது நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் வந்து இப்போ ஒரு கோணத்தில் எல்லோரும் இல்லைத்தானே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான இதில் வரிவினம். இப்போ வந்து ஒரு ஆள் முரண்பட்டு கொண்டு வரும், ஒட்டினது புளியண்டு வரும், புளியண்டு வரும். மற்றாள் சொல்லும் அண்ணன் பிரச்சனை இல்லை நீ நல்ல மாதிரி செய்திருக்கிறான்னு சொல்லும். அப்படி வரையக்கில் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் அவைகளை வந்து சவால் கொள்ள முடியும். சமாளித்தா தான் நாங்கள் இதில் இருக்கலாம். சில பேர் வந்து இவருக்கு வேலை தெரியாதுன்னு சொல்லிவிடும், சில பேர் வந்து காசு தராமல் போவினம் வேண்ட பொறுக்கி ஒன்று சனித்தான் காட்டிவினம். இப்போ நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவைன்ற கோணத்தில் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் இடத்தை விட்டுட்டு போக முடியாது. அவை அப்படி வரையக்கலான சரி புள்ளி ஒன்று சொன்னால் நாங்கள் திருத்தி தரோம், திரும்ப கொண்டு அங்கே ஒன்று சொல்லி அதை நாங்கள் திருப்பி மற்ற தரம் அதை செய்து கொடுப்போம். ஆனால் காசு பண்ணுறையில நேர்மையான வேலைக்கு பேமரு. ஓ ஓ, இப்போ நாங்கள் காசு பண்ணுறையில அதை நாங்கள் செய்து கொடுப்போம். செய்து கொடுத்தா மற்ற தரம் அவர் போய் இன்னொரு ஆளை சொல்லுவார். சொல்லி அவர் வந்து இன்னொரு ஆளை ஒரு ஆளை கொண்டுருவார். கொண்டுறதுக்குள்ள அப்போ அதை வந்து நாங்கள் தான் அதை வந்து பக்குவப்படுத்த வேணும். காலத்தில் சைக்கிள் திருத்திருக்கீங்க? அது நாங்கள் வந்து எப்படியும் ஒரு கிழமைக்கு ஒரு சைக்கிளை கழுவி போட்டுருவோம். மற்ற அந்த இனிய சில்லற வேலைகள் வருமில்லோ, ஒட்டுற வேலை, குடம் மாற்றுற வேலை, கிறிஸ்து வைக்கிற வேலை, அப்படியான வக்கல் எடுக்கிற வேலைகள் வரும். அதெல்லாம் செய்து செய்து ஒரு கிழமைன்னு சொன்னால் ஃபுல்லாக சகலத்தை கலட்டி எல்லாம் கழுவி வக்கல் எடுத்து எல்லாம் போட்டி கொடுத்தா சைக்கிள் ஆட்டி பார்க்கவே தெரியும். அதைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு சைக்கிள் ஆச்சு செய்வோம். ஒரு ஓ ஓ ரெண்டால் ஒரு சைக்கிள் களைப்பிடி கூட 2000 ரூபா எடுக்கிறோம்.
650 ரூபாய்க்கு கழுவி போட்டு கொடுத்த காலத்தில் இருந்து நாங்கள் இப்போ 2000 ரூபாய்க்கு வந்துருக்கிறோம். என்ன சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்குது. இப்போ சாமான் நிலம்பில் தானே சைக்கிள் சாமான், இப்போ புது சைக்கிள் ஒரு சைக்கிள் 25,000 ரூபாய் விற்கிறாங்க யாழ்ப்பாணத்தில். புது சைக்கிள் 25,000 ரூபாயில் ஒரு சைக்கிளை கழுவி போட்டு முடியும், ஒரு 10,000 ரூபாய் முடியும் சாமான்லாம் போட்டு செய்து கொடுத்துருக்குறோம். மற்றது இப்போ நாங்கள் இதை கொண்டு தான் மேற்கொண்டு எங்கள் குடும்பத்தில் வந்து மூன்று பிள்ளைகளும் வந்து படிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒரு ஆள் 9ஆம் வகுப்பு படிக்கிறார், மற்றது 5ஆம் வகுப்பு படிக்குது, மற்ற மூத்தவர் சோதனை எழுதிட்டு இப்போ திரும்ப படிக்கிறார். இப்போ அப்போ அந்த மூன்று பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த வேணும்னு சொன்னால் இதை வச்சு உழைச்சி நாங்கள் ஓரளவு எங்கள் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ள வந்து இந்த இனிய பிரச்சனைகள் வரும், அங்கால கடன், இந்த கொண்டாட்டம் அப்படியான இதுகளுக்கெல்லாம் இதுதான் எங்கள்கிட்ட வாழ்க்கை சீவியம் போய்கொண்டிருக்கோம். அப்போ அப்படி பரவாயில்ல, ஓரளவு நாங்கள் சொந்த தொழிலுன்னு சொல்லி இப்போ ஒருத்தனுக்கு இளவு கூலிக்கணுண்டு அவன் சொல்லுவான் அது எடு இது எடுன்னு சொல்லி பக்கலை முறிச்சு போட்டு தான் சம்பளத்தை கொடுப்பான். சில நேரம் கொடுப்பான், கொடுக்காம விடுவான், அப்படி செய்வான். இது நாங்கள் வந்து 50 ரூபா உழைச்சாலும் எங்கள்கிட்ட சொந்த தொழில், நாங்கள் வந்து எந்த நேரமும் பூட்டி போட்டு போகலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா டக்குனு கடையை பூட்டி போட்டு போகலாம். இவர் முதலாளி கீழே நின்றால் அவர் வர மட்டும் நாங்கள் எங்கள்கிட்ட பிரச்சனையை சொல்லி இல்லாது அவர் வந்த அப்புறம் தான் சொல்லிட்டு போகணும், பூட்டி போட்டு போகணும். இது நாங்கள் இப்போ வாண்ட உடனே போகலாம் முட்டு ஏண்டா. எந்த சொந்த நிலம், சொந்த கடை வாடகை தான், இப்போ சொந்த தொழில் இல்லவா. இப்போ ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்ய கைத்தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு இதாக இருக்கிறோம். என்னடா ஐயா இங்கே பார்சல் வந்து இங்கே எடுக்கிறீங்க? பார்சல் அந்த முன் கடையை ஒன்று இருக்குது, அந்த கடையில் எடுத்து எடுக்கிறீங்க? ஓ, இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மற்ற இந்த கொரோனா காலங்களில் வந்து இந்த பார்சல் வேண்டக்கூடிய மாதிரி இருந்ததோ? ஓ, கொரோனா காலத்தில் அவன் அந்த ஒரு கதவில் திறந்திருப்பினம் தானே, ஒற்றை கதவில். அவன் கொரோனா காலத்தில் நாங்கள் வந்து சுமார் ஒரு கதவை திறந்து போட்டு இருப்போம், ஒட்டு வேலையால் அது இதில் வரும், அதில் ஒட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறது. மற்ற அந்த பார்த்து கடை திறந்துருக்கும், அதால் அவையிட்ட போய் அதை வேண்டியது உள்ளுக்க வந்து சைக்கிளை வெளியே போட்டு தூக்கி கொடுத்து விட்றது. அதுக்கே ஒரளவு பரவாயில்ல. அந்த கொரோனாவுக்கு நாங்கள் ஓரளவு சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்தது. மற்றபடி நாங்கள் கடன் தான், எங்களுக்கு வீடு கட்டின் நாங்கள் கடன்கள் இருக்குது, கடன்கள் இருக்குது. இப்போ சொந்த தொழில் ஒன்று செய்ய வேணும். நாங்கள் முந்தி நான் காலங்களில் சம்பளத்துக்குள்ளே தான் நின்றுறாங்க, நின்று பார்த்து இப்போ இந்த சம்பளத்துக்கு நடுக நிக்கலா தானே. இப்போ நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு தொழிலை போட வேணும்ன்றது தான் போட்டுறாங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பாதிப்பீங்க, ஓ அந்த தொகை வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கா? ஓரளவு போதும். வேலையில் வந்து என்ன வகையான சைக்கிளை திருத்தி இருப்பீங்க? நாங்கள் வந்து ரல்லி சைக்கிள் திருத்தி இருக்கிறோம், ஜப்பான் சைக்கிள் திருத்தி இருக்கிறோம், நுமாலா சைக்கிள் திருத்தி இருக்கிறோம், ஹீரோ திருத்தி இருக்கிறோம், ஏசியா திருத்தி இருக்கிறோம், ஈஸ்டர்ன் திருத்தி இருக்கிறோம், எல்லா மாடல், அதாவது எல்லா மாடல் சைக்கிளும் திருத்தி இருக்கிறோம். எல்லா மொட சைக்கிள் உண்டைகளும் எல்லாம் எடுக்கிறத கொண்டாட வேணாம் தானே, திருத்தோணுமெண்டு சொல்லி. இப்போ வந்து கூடுதலாக இப்போ ஹீரோ இல்லை, இப்போ கூடுதலாக இங்கே அடிபடுறதாக இருந்தால் நுமாலா உண்டு அடிபடுது. நுமாலா சைக்கிளும் இந்த ஜப்பான் சைக்கிளும் தான் அடிபடுது. மற்றது ஏசியாவோ ஈஸ்டனோ, ஏசியாவும் ஜப்பான் சைக்கிள் தான், ஈஸ்டனும் ஜப்பான் சைக்கிள் தான். ஈஸ்டனும் அந்த கம்பெனிகளே இல்லை, இப்போ அந்த சைக்கிள்களே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு போகுது. நுமாலா உண்டு தான் இப்போ கொஞ்சம் பிரவலிகமாக சேனத்துக்கு அடிபட்டு கொண்டு இருக்குது. நுமாலாவும் ஜப்பான் சைக்கிள், நுமாலா சைக்கிள் இருக்கல்லோ. இப்போ நான் எனக்கு வேண்டிய 12,000-13,000 நுமாலா சைக்கிள் வேணுது, ஆனால் இப்போ 20-22 சொல்கிறேன். 25,000 அது என்ன கொரோனாக்கு பிறகோ இல்லை அதுக்கு முதலே அப்படித்தான் இல்லை? இல்லை, கொரோனாக்கு பிறகு வந்து 12,000 ரூபா விற்றது. இந்த கொரோனா வந்ததுக்கு அந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் இந்த சைக்கிள் 25,000 ரூபா விற்க வேண்டி வந்தது. ஏன்னென்னு சொல்லியிருக்கல, பார்ட்ஸ் இறக்குமதி இல்லை, அதிகமாக சைக்கிள் தான் உடவழிக்கிட்டு இருந்தோம். அப்போ சைக்கிள் உடவழிக்கிட்டு இன்னமெண்டா போல அந்த பார்ட்ஸ் இறக்குமதி இல்லாமல் நிப்பாட்டியில் போட்டுறோம். அதால் இருந்து ஒவ்வொரு சாமான் வெளியேறது வாங்கிட்டு. அப்போ சைக்கிள் கம்பெனிகளில் வந்து சைக்கிள் குறைஞ்சு கொண்டு போனதோட நிற்கிற சைக்கிள் ஒரு இப்போ ஒரு லோட் சைக்கிள் இறக்கிட்டான்னு சொன்னால், கம்பெனிக்காரன் இறக்கி வச்சுருக்கிறான்னு சொன்னால் அதில் வந்து இப்போ ஒரு அரைவாசி சைக்கிள் விலப்பட்டு போச்சு, அரைவாசி சைக்கிள் நிற்கிதுன்றேக்கில் சாமான் வராது. நீ அடுத்த முறை சாமான் வராண்டேக்கில் அந்த நிற்கிற சைக்கிளை டவுன் மடங்க தான் விற்க பார்ப்பாங்க. இந்த
கடை வந்து தற்போதைக்கு இப்போ ஒரு பழைய ஷேப்ல இருக்கு. இந்த கடை பார்த்தோம், நாங்கள் இந்த ரோட்டாலே போய் பார்த்தோன்னே ஒரு பழைய சைக்கிள் கடையில ஃபீல் வந்து. இந்த கடையை நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்றது, வேற எதுவும் பெருசா உங்களோட தொழில வந்து பிறப்பிக்கிற பிளான் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு பிளான் இருக்குது, ஆனால் என்ன நிதி பிரச்சனை, அடுத்த இடப்பிரச்சனை, அடுத்த பிரச்சனை ஆகி ஓமன்று சொல்லவணும். இப்போ இதில் ஒரு கடை தானே இருக்குது, இப்போ மருதாமரத்தில் ஒரு கடை கிடக்கும், மெத சுண்ணாத்தில் ஒரு கடை, இப்போ கடைகள் குறைஞ்சிடுது. இப்போ நாங்கள் இந்த தொழிலை விட்டால் பின்னாடி செய்கிற காக்கள் இல்லை. என்னென்னு சொல்லக்குல, இப்போ வந்து இப்போத்தே புள்ளியல் வந்து, இப்போத்தே புள்ளியல் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பெரிய காசைத்தான் எதிர்பார்க்கணும். பெரிய காசு என்றால் 1000-2000 தான் அவை எதிர்பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒட்டு ஒட்டியில் 60 ரூபா தான் ஒரு ஒட்டுக்கும். இப்போ 10 ரூபா விலை இருந்து டீ போட்டோ வலிக்கிட்டு இப்போ 60 ரூபாக்கு வந்திருக்கிறோம். முதல் 50 எடுத்தது, இப்போ கொரோனாக்கு அப்புறம் தான் 10 கூடாது. இப்போ சாமான எல்லாம் இல்லை, 150 ரூபா சீனி மா வந்து 125 ரூபா விற்கணும். அப்போ இங்கே வாழ்க்கை செலவன் நடத்தணும், சொலிசன் விலை கூட, கொம்பன் விலை கூட, பாட்டு சாமான விலை கூட, நாங்கள் 10 ரூபா கூட்டியிருக்கோம். 10 ரூபா கூட்டி 60 ரூபா எடுக்கிறோம்னு சொன்னால், ஒரு இப்போ பிறந்த இப்போத்தே பிள்ளைகள் வந்து இதில் வந்து ஒரு 60 ரூபாக்கு தூங்கி இருந்து நின்று ஓட்ட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வேலையை செய்தால் 2000-3000 கையில் வர வேணுமென்றதை தான் நின்றுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு 500 ரூபா உழைப்போம், நாளைக்கு ஒரு 1000 ரூபா உழைப்போம், அடுத்த நாளைக்கு அது இல்லாமலும் போவோம், 200 ரூபா உழைப்போம், 300 ரூபா உழைப்போம். அப்போ நாங்கள் அதை கொண்டு ஜீவித்தோம்னு சொன்னால் அடுத்தடுத்த இப்போ வந்து நிலவும் இருட்டும் போல தான் எங்கள் வாழ்க்கை வந்து. நிலவும் இருட்டும்னு சொன்னால் 15 நாளைக்கு வேலை வரும், 15 நாளைக்கு வேலை அப்படியே மங்கி கொண்டு போகும். மங்கி கொண்டு போகுதே நான் இதை விடுவோம் என்று சிந்திக்கிறார். அப்புறம் அடுத்த கிழமை வந்து ஓரளவு சாதமாக வேலை கூடிக்கொண்டு போகல, இப்போ அந்த அதுக்கு ஒரு ஆசை வந்துடும், சரி பரவாயில்ல இது இருப்போம், இங்கே சொந்த தொழில் தானே இருப்போம்னு இல்லை. அப்போ அதை வச்சு ஜாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் தொழில் இப்போ வந்து எங்களுக்கு வயது போட்டுது, ரெண்டு வெப்பம் வயது போய் நாங்கள் விட்டுட்டோம். ரெண்டால் இந்த தொழிலைனு இந்த சைக்கிள் வேலை செய்கிற காக்கள் இல்லை. இந்த இருக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பாக இப்போ இதுலேயும் ஒரு கடை, மருதாமரத்தில் ஒரு கடை, சுண்ணாத்தில் ஒரு கடை, இந்த இவ்வளோ பேரும் செய்து போட்டால் இப்போ வந்து நாங்கள் கடைகளில் ஒரு 17-18 வயது பிள்ளைகளை வச்சு செய்யலாம். இந்த அவை வந்து பொறுமையாக நிற்க மாட்டோம். அவை வந்து செய்து 2 நாளைக்கு செய்து 1 மாதம் நின்று பழகிட்டு நம்மகிட்ட வைப்பேன். பழகினா பிறகு அவன் சம்பளம் கேட்பேன், நம்ம எவ்வளவு 1500 ரூபா. நாங்கள் வந்து வேலை பழகேக்க 3 ரூபாக்கு பழகினோம். 3 ரூபாக்கு 3 ரூபா சம்பளத்துக்கு பழகினோம். எங்களுக்கு அச்சு வேலியில் டயர் கடை ஒட்டுறதுக்கு, வாகன டயர்கள் ஒட்டுறதுக்கு அச்சு வேலியில் எங்களை கொண்டு சேர்த்து விட்ட விதாதப்பங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நாங்கள் படித்தது குறும்பசட்டி பொன்பரமானந்த மகா வித்தியாலயம் தான் படித்தேன். படித்த இந்த இடம்பெயர்வுக்கு இப்படியே போய் 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 அச்சு வெளியே போனாப்பில் அங்கே இந்த பிரச்சனை காணி பள்ளிக்கூடங்கள் முழுங்கில்லை. அப்போ அதான் இல்லை பின்ன வேலைக்கு சேர்த்து விட்டவன் 3 ரூபா சம்பளம். 3 ரூபா சம்பளத்துக்கு நின்று பேந்து அவரை சம்பளத்துக்கு நின்று போட்டு வேலை ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி வந்துட்டுது. வந்து அவர் எங்கள்ட்ட பொறுப்பு தந்துட்டு போயிட்டார். பொறுப்பு தந்துட்டு போனது பிறகு அவர் தூரத்தில் இருக்கிறவர், நாங்கள் விடிய 6 மணிக்கு போய் கடையை திறந்தால் வேந்து அவர் 10 மணிக்கு வருவார். அதுக்குள்ளே வர ஒட்டு வலையெல்லாம் ஒட்டி அவருக்கு அந்த காசை வச்சு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு பிறகு அவர் நம்பிக்கை விசுவாசத்தின்படி இருந்தார். அப்போ நான் ஓரளவு வேலை செய்ய பழகிட்டேன். அவர் சம்பளம் என்ன மாதிரின்னு கேட்டேன். கேட்க அவர் சொன்னார், இப்போ வாகனோட்டங்கள் குறைவு, டீசல் பெட்ரோல் வந்து அப்போ டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு, அந்த நேரம் தட்டுப்பாடு வரத்துகள் இல்லை, தட்டுப்பாடு வந்து வேலை வர உனக்கு சம்பளம் தரணும். அப்போ வீட்டுக்காரர் சொல்லிச்சு, நம்ம அப்போ நீங்கள் சம்பளத்தை கேள்கள்ண்டு ஆக்கினு. அப்போ நான் கேட்க இவர் இப்படி சொன்னார். அப்போ இவர் சொல்லிச்சுனம், டீசல் பெட்ரோல் வந்து வாகனம் ஓடத்துவாங்க, நானும் வேலைக்கு வரணும்னு சொல்லி போட்டு வாங்கினது இல்லை. நான் பின் அப்படியே போய் அங்கே சொல்லி சின்ன வேதான் தெரியாது, அப்படியே போய் அங்கே சொல்லி போட்டு வந்து அந்தால் மனம் நொந்து கொண்டு சரி பின்ன நீ போட்டு வாங்கி சொல்லி விட்டேன். நான் வந்து வீட்டில் நின்றேன். நிற்கோ பிறகு ஒரு கிழமை கழித்து 2 கிழமை கழித்து இன்னொரு ஆள் வந்து கெடுத்துது, இவற்ற கடைக்கு அருகில் கடை ஒன்று கிடக்க அவர் ஒரு ஆளை கேட்குறாரு வந்து செய்வீரோனு. அப்போ அவர் கேட்டார், இவற்ற கடையில் வேலை செய்தவர் அந்த கடைக்கு வந்தால் இவர் சண்டைக்கு வருவாருன்னு. அப்போ இவர் சொன்னார், அப்பா எங்கள் அப்பா சொல்லிச்சது என்ற பிள்ளை, நான் கொண்டே பிள்ளையை கொண்டு எங்கே சேர்த்தாலும் அவர் கதைக்கு இயலாது என்று சொல்லி அவர் ஓமன்னு சொல்லி கேட்டு அவரை முதல் சம்பளம் கேட்டார். அவர் சொன்னார், 1 நாளைக்கு 10 ரூபா,
மாதம் 300 ரூபா சம்பளம் தரலாம். இவர் அந்த கடையில் நின்று வேலை செய்தவர், எங்களுக்கு தெரியும் வேலை தெரியும் இவருக்கு. இவர் இந்த நிக்கட்டுக்கும் ஒரு நாளே 10 ரூபா சம்பளம் கொடுக்குறான், மாதம் 300 ரூபா சரி என்று சொல்லி மாதம் 300 ரூபான்னா அது அந்த நேரம் பெரிய காசுங்களுக்கு. 80ஆம் ஆண்டுக்கு கீழே, 90ஆம் ஆண்டுக்கு கீழே அந்த நேரம் எங்களுக்கு பெரிய காசாக இருந்துச்சு. அந்த இந்திய நாமி வந்த அப்போ காலப்பகுதியில் பெரிய காசாக. அப்போ அங்கே போய் வேலையை செய்து சரி என்று சொல்லி அங்கே போய் வேலையை செய்து அந்த முதலாளி என்னென்னு சொன்னால் ஒழுக்கம் விசுவாசம். அந்த முதலாளி சில நேரம் மேஜையில் காசை வச்சுட்டு வீட்டை போடுவார், சார் களவெடுக்கிறாரான்னு சொல்லி பிடிக்கிறதுக்காக வேண்டி. நாங்கள் இன்னும் வேலை செய்து போட்டு வேறு வேலையை செய்து போட்டு அந்த காசை அதில் வச்சு அவர்கிட்ட இத்தனை டயர் ஒட்டுனா அது இத்தனை சில்லியை காற்று பிடிச்சது என்று சொல்லி காசை வச்சு கொடுத்தது பிறகு அவர் கடையில் 10 வருஷம் நின்றனான். நின்று அவர் கடைசியாக தன்னுடைய விசுவாசத்தில் நின்ற விசுவாசத்தில் அந்த கடை சாமானும் கடையோடு சேர்த்து எனக்கு தந்துட்டு போனவர் தந்துட்டு அவர் பிரான்ஸு போயிட்டார். பிரான்ஞ்சு போன பிறகு எனக்குத்தான் இந்த இடம் நீயே வச்சு செய்து நீ இவ்வளோ 10 வருஷம் எங்களோட நின்று உழைச்சி தந்தனி எங்களோட களவு போய் இல்லாமல் எங்கள்ட வீட்டில் எங்கள்ட வீட்டு பிள்ளை மாதிரி நின்றனி என்று சொல்லி அவர் எங்களுக்கு தந்துட்டு போய் ஆனால் அந்த சொத்து எங்களுக்கு சேரல. 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா இராணுவம் இடத்த பிடிச்சிட்டது, அஜிவெளியெல்லாம் பிடிச்சிட்டது. அப்போ அந்த கடையை விட்டுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம், ஓடிட்டோம் ஓடிப்போம் மட்டும் லம்மங்கொல்லே இருந்துட்டோம். இருந்தால் இந்த ஜமங்களாக போயிட்டு அப்போ அவர் எங்களுக்கு தந்தும் அது பிரயோசனம் இல்லாமல் போச்சு. அப்போ அப்படியே நாங்கள் இருந்திருந்து உங்களை போய் 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 தான் போய் இந்த தொழிலாக பழகினோம். அந்த டயர் கடை போட்டு செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட முதல் இல்லையல்லோ, அது எப்படியும் போடுறோம்டா 10 லட்சம் ரூபா வேணும், இனி கொம்ப்ரஸர் எடுக்கணும், இனி கரண்ட் வேணும், இனி கட்டிடம் நல்ல கட்டிடமாக இருக்கணும், இனி எல்லாம் இருந்தால் தான் நாங்கள் அதை செய்து கொள்ளலாம் என்று போட்டு சரி என்று போட்டோம். அந்தலாம் முதல் எங்களை டில்லி என்று போட்டு தான் இதை போட்டு செய்கிறோம். இதை போட்டு செய்து கொண்டு இப்போ நாங்கள் யோசிக்கணும் என்னென்னா கொம்ப்ரஸர் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட, போட்டு டயர்களுக்கும் காற்று பிடிக்கலாம், இனிமேல் இனி அடுத்த வருஷம் செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும், வாகன டயர்கள் கழட்டி ஒட்டுவோம் இதுகள் எல்லாம் தெரியும். எங்களை யாரும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கெண்ட பிரச்சனையை வந்து பெருசாக சொல்லி காட்டக்கூடாதுல்லோ. நாங்கள் வந்து செய்யக்கூடிய திறமை இருந்தால் மற்றவருக்கு சொல்கிறேல எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். தெரியாத வேலை தெரியாத மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அழகின திறமையை அந்த வேலையோடு அதை செய்து தான் காட்டுவோம். அவங்க தொடர்ந்து நீங்கள் அந்த செய்த சொல்லிட திறந்து செய்கிறதுக்கு நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. சரி, நன்றி. தேங்க்ஸ்.